தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது டுவிட்டர் பதிவில், ஆன்லைன் சூதாட்டத்தில் 16 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த சென்னை கே கே நகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் உள்ளிட்ட இருவர் அடுத்தடுத்து 2 நாட்களில் பலியானதாக குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் 45 பேர் தற்கொலை செய்துள்ளதாகவும், புதிய சட்டம் இயற்றப்பட்ட 139 நாட்களில் 16 பேர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் குறிப்பிட்டு, ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று எச்சரித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே திடீரென சாலையை வழிமறித்து காட்டு யானை ஒன்று தும்புக்கியை தூக்கி கால்களை ஆட்டியபடி நடனமாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. வெள்ளிமலை வனப்பகுதிக்குட்பட்ட கடமலைக்குண்டு பகுதியிலிருந்து அரசரடிக்கு செல்லும் சாலையை காட்டு யானை ஒன்று வழிமறித்தது. இதனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அனைவரும் வாகனத்தை அங்கேயே சிறிது நேரம் நிறுத்திய நிலையில், யானை மீண்டும் அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்ற பின்னர் அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர்.